சீனோ தாவி நின்று கொண்டு 15 செகண்டுக்கு ஒரு முறை வாலாட்டி அவ்வப்போது என்று குறைத்தது. ரவியும் மனோவும் உள்ளே வந்து, எப்படி இருக்கிறாய் நாட்டின் தலைவி நிலா என்று சற்று கேலியாக விசாரித்தார்கள். புதிய நாய் பிடித்திருக்கிறதா? நிலா மேஜை மேலிருந்த நாயை பார்த்து, சீனோ போல வராது, இது ஏதோ பிசாத்து. ரவி அவள் கையை பிடித்து முழங்கை வரை தடவினான். சினிலைட் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்களோட லோகேஷ் கண்ணா. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ வந்து சில் வித் செலிபிரிட்டி. இந்த சில் வித் செலிபிரிட்டியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செலிபிரிட்டி யாரா அப்படின்னு நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. எஸ் நான் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் வந்து நைட்டு தூக்கம் வரலன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒன்று நம்மளை தொட்டியில் போட்டு நம்ம அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்து தாளாட்டு பாடுவாங்க, இல்லைனா பழைய பாட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பாட்டி தாத்தா யாராவது வந்து கதைகள்லாம் சொல்லி நம்மளை தூங்க வைப்பாங்க. அப்போது நமக்கு அந்த கதைகள் சொல்லும்போது வந்து அந்த கேட்டல் ஒளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம மனசில் இன்ன வரையும் நிற்கும். உதாரணத்துக்கு எனக்குலாம் எங்கள் அப்பா ஒரு பாட்டு பாடினார், அதெல்லாம் இன்ன வரையும் அந்த பாட்டை நான் வந்து மூச்சு விடாமல் பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கேட்டல், அது காரணம் என்னென்னா அந்த கேட்டல் ஒளின்றது மனதில் நின்றுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் நம்ம வாசிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது சில பேர் மொபைலில் வச்சு படிக்கிறாங்க, சில பேர் வீட்டில் புத்தகங்கள் நிறைய வாங்கி படிக்கிறாங்க. அந்த புத்தகங்களை வந்து ஒரு ஆடியோ, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலியமாக வந்து நமக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பிரபலம். இவங்களை பற்றி சொல்கிறத நான் சொல்கிறத விட அவங்களே நிறைய சொல்ல காத்துட்ருக்காங்க. வாங்க அவங்ககிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்க அந்த செலிபிரிட்டி யார்னா நம்ம தீபிகா அருண் மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம் மேம். வணக்கம். சினிலைட் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மேம். நன்றி. உங்களை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன் மேம், பட் ஆனாலும் நீங்கள் உங்கள் குரலில் நீங்கள் சொல்கிற மாதிரி வராதில்ல மேம். நீங்களே ஒரு அறிமுகம் உங்களை பத்தி சொல்லணும் மேம் எங்களுக்கு. நான் வந்து எல்லாரும் மாதிரியும் பிளஸ் டூ முடிஞ்சோடனே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி மேம், எல்லாரும் மாதிரியும் ஹைஃபை. அதாவது எல்லாரும் ஸ்கூல் முடிச்சோடனே என்ன பண்ணுவேன், இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு லிமிட்டெட் இதில் இருந்தப்போ நானும் சரி இன்ஜினியர் ஆகலாம், ஏன்னா பிளஸ் டூவில் நிறைய மார்க் வாங்கிட்டேன் தப்பி தவறி. அதனால வந்து இன்ஜினியரிங் சேர்ந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சப்பறம் எல்லா இன்ஜினியரும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஒரு 4 வருஷம் இருந்தேன். இப்போலாம் இன்ஜினியர் அது பண்ணுறதே இல்லையே மேம். இப்போ இல்லை, நான் எனக்கு வயசாகிடுச்சு, அதை குத்தி காமிக்கிறீங்களா, அது பரவாயில்ல விடுங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 4 வருஷம் இருந்தேன். ஆனால் அங்கே எனக்கு அவ்வளோ பிடிக்கலை, நமக்கு வந்து இது இந்த இடம் நம்மளது இல்லை அப்படிங்கிறது தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஐடி கம்பெனியை விட்டுட்டு ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக சேர்ந்தேன். ஏன்னா டீச்சிங்கிறது என் ரத்தத்துலேயே ஓடுற ஒரு விஷயம். எங்கள் தாத்தா வந்து டீச்சராக இருந்தார், அதனால வந்து நான் குழந்தைங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறதுனால ஒரு டீச்சராக நான் வந்து ஜாயின் பண்ணேன். அங்கே நமக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன டீச்சரா மேம்? நான் வந்து அங்கே சயின்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், அந்த மாதிரி 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்களுக்கு டீச்சராக. ரொம்ப கிளாஸ் ரூம்குள்ளே நுழையும் போது ஒரு 30 பசங்க ஓடி வந்து கட்டிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு. எங்க ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்க மேம், ஒரு டீச்சர் கிளாஸ்ல என்ட்ரி ஆனா 30 பசங்க கிரவுண்ட்ல தான் மேம் இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. நான் நல்ல டீச்சர், அந்த மாதிரி டீச்சரா கேக்க வந்தேன், பட் அது இப்படி இல்ல. நான் வந்து அந்த ஸ்கூல்ல யங்கஸ்ட் டீச்சர், நான் சேர்ந்த புதுசுல நான் தான் வந்து அங்க இருக்கிறதுலயே வந்து யங்கஸ்ட் டீச்சர். சோ நான் ஒரு புது எனர்ஜி எடுத்துட்டு போனேன். நமக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், டிபிக்கல் டீச்சிங் பேக்ரவுண்ட் இல்லாததுனால ஒரு புது எனர்ஜி கிளாஸ் ரூம்குள்ள பசங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த புது எனர்ஜி ஸ்டாஃப் ரூம்ல செட் ஆகல. ஸோ கார்பரேட் பாலிடிக்ஸே பரவாயில்லங்கிற அளவுக்கு ஸ்டாஃப் ரூம் பாலிடிக்ஸ் இருந்ததுனால அதை விட்டுட்டு நான் வந்து என்னோட தம்பியோட சேர்ந்து ஒரு சொந்தமாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தோம். பிராண்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ப்ரொடக்ட் சொல்யூஷன்ஸுங்கிற பேரில் அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5-6 இயர்ஸ் ரன் பண்ணோம். அதை இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. ப்ரொடக்ட் சொல்யூஷன்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த குழந்தைங்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணும், அந்த குழந்தைங்களோட இருந்ததை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனால ஜூலா அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நான் ஆரம்பித்தேன். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, ஆடு புலி ஆட்டம், பல்லாங்குழி, கட்டம் விளையாட்டு, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தருது. புத்தகம் படிக்கிறத வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகம் பண்ணணும். அதாவது சந்தோஷத்துக்காக புத்தகம் படிக்கிறது, அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு ஸ்கூல் புத்தகம் படிக்காம நம்மளோட சந்தோஷத்துக்காக புத்தகங்கள் படிக்கிறது, கதைகள் தெரிஞ்சுக்கிறது. நான் நிறைய கதைகள் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஒரு 4 இயர்ஸ் ரன் பண்ணேன். இப்போ இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தினால அதை வந்து எனக்கு ஆன்லைன்ல எடுத்துட்டு போக இஷ்டம் இல்லை, அதனால அதை நான் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன்.
இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியோ புக் உலகத்துக்குள்ள எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சது. அது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஆங்கில ஒலி புத்தகம் கேட்க ஆரம்பிச்சு எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் தாய்மொழியில கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த புத்தகம் பேர் என்ன? ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர். ஆமா. சோ ஹாரி பாட்டர் வந்து நான் ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். ஹாரி பாட்டர் வந்து ஒரு 7 புக்கையும் 10 தடவை படிச்ச சாண்டிலியன் அவர்களோட கடல் புறா, அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்மளே கப்பல்ல பயணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சேன். தமிழ்ல ஒலி புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது அது வந்து எனக்கு சரியா அமையல. யூடியூப்ல இருந்துச்சு, ஆனா அதுல வந்து ஒலி குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமா இருக்கும், தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்காது, அந்த மாடுலேஷன் சொல்லுவோம்ல அது இல்லாம அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பின்னாடி காக்கா கத்துற சத்தம் எல்லாம் கேட்கும். இந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டி கண்டென்ட் தான் எனக்கு கிடைச்சது. அப்போதான் எனக்கு தோணுச்சு, நம்மளே ஏன் வந்து நல்ல தமிழ் ஒலி புத்தகங்களை நம்மளோட குரல்ல பதிவு பண்ணி கொடுக்க கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை சொல்றதுங்கிறது நமக்கு ஒரு விஷயமா இருந்ததுனால, அந்த கதை சொல்லி அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுனால நானே வந்து கதை ஓசை அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கான ஒரு பாட்காஸ்ட் சிட்டுக்குருவி அப்படிங்கறது கேள்விப்பட்டோம். அந்த சிட்டுக்குருவி அப்படின்றது வந்து நீங்க அந்த குழந்தைங்களுக்காக நீங்க பண்றீங்க அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது வந்து அந்த இந்த ஐடியாலாம் இருக்குல்ல மேம், இந்த குழந்தைங்களுக்காக அந்த சிட்டுக்குருவி நீங்க பண்றீங்க, இந்த ஸ்பார்க் எங்க இருந்து மேம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அதை பத்தி அப்படியே நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஸ்பார்க் வந்து எனக்கு ஜூலால தான் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தைங்களை வந்து தமிழ் புத்தகம் படிக்க சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறத நான் கவனிச்சேன். ஓகே மேம். தமிழா அப்படிங்கிற ஒரு ஒரு அலட்சியம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா தாய்மொழி இல்ல, தாய்மொழியில புத்தகம் படிக்கணும், கதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு அதுல ஒரு ஒரு ஆர்வமே இல்லை. எல்லா சப்ஜெக்டையும் தமிழ்ல படின்னு நான் சொல்லலை, அந்த அளவுக்கு நான் சொல்லலை. ஆனா தாய்மொழியை தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, தாய்மொழியை படிக்க தெரியணும், பேச தெரியணும், எழுத தெரியணும். அப்போ தமிழோட அழகு ழகரம், பல பேருக்கு அந்த ழகரம் வரதில்ல, குழந்தைங்களுக்கே அந்த ழகரத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ஆங்கிலம் கலக்காம நல்ல தமிழ் உச்சரிப்போட சின்ன சின்ன கதைகள், விடுகதைகள், பாடல்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல தான் அதை ஆரம்பிச்சேன். வீட்டுக்கே குழந்தைங்களுக்கு நல்ல தமிழ் போய் சேர்ந்தா எப்படி இருக்கும், எப்படியும் குழந்தைங்க போன் யூஸ் பண்றாங்க, அதுல கண்ணுக்கு கெடுதல் இல்லாம ஒரு நல்ல விஷயத்த நம்மளால கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. அப்படிதான் வந்து இந்த சிட்டுக்குருவி பாட்காஸ்ட். ஒரு ஒரு கதையை நம்ம உள் வாங்கிக்கணும் முதல்ல, அதுக்கு எந்தெந்த கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரம் அந்த கதையில என்ன மாதிரி டிராவல் பண்றாங்க, அவங்களுக்கு கடைசியில என்ன நடக்கும், அவங்க எந்தெந்த சந்திக்கிறாங்க அந்த கதைகள்ல, இதை வந்து நம்ம முதல்ல உள் வாங்கிக்கணும். அப்ப இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோம்ஒர்க். வரலாற்றுல மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தவங்க கதாபாத்திரங்களா வரும்போது, ராஜராஜ சோழன், ராஜாஜி, இவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கற வாய்ப்பு எனக்கு வந்தது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பா நான் வந்து உணர்ந்தேன். அதுக்கு சரியான குரல் கொடுக்கணும், கேக்குறவங்களுக்கு வந்து என்னடா ராஜாஜி குரல் இப்படியா இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதான் மேம் இப்ப நான் கேக்குறேன். இப்ப நீங்க ராஜாஜி அவர்களை பத்தி இது பண்ணும் போது ராஜாஜி அவர்கள் குரல்ல நீங்க பேச, இல்ல இல்ல ராஜாஜிக்கு ஒரு குரல் நான் கொடுப்பேன். ஓ, அதுக்கு ஒரு நீங்க கிரியேட்டிவா ஒரு குரல் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. ஒரு பேஸ் வாய்ஸ், ஒரு மேல் வாய்ஸ் அப்படி இருக்கும்போது அவர் வந்து நிறுத்தி பேசுவாரா, இல்ல கடகடான்னு பேசுவாரா, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவை, என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு புனைவு கதை தான். இப்ப ராஜராஜ சோழன்னா அது நிஜமா ராஜராஜ சோழன் பேசின விஷயத்த நம்ம பண்ண போறது, ஒரு புனைவு கதைங்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரி குரல் சரியா இருக்கும். இப்ப 4 பெண் கதாபாத்திரங்கள் வருதுன்னா 4 பெண் கதாபாத்திரத்துக்கும் ஒரு வித்தியாசம் காட்டணும். இப்ப பொன்னியின் செல்வன்லயே நந்தினின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு, குந்தவைன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு குரலை வந்து மாத்தி பேசுறதா. இது வந்து மிமிக்ரின்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாடுலேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வெறும் ஒலி வடிவம் மட்டும்தாங்கும் போது அங்க ஒரு சேலஞ்ச் வந்து இன்னுமே ஜாஸ்தி. இப்போ நம்மள வீடியோல பாக்குறாங்கன்னா நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சோ இல்ல நம்மளோட சில எக்ஸ்பிரஷன்ஸை வச்சோ இந்த கதாபாத்திரம்ங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா குரல் மட்டுமே கேட்கணும் அப்படிங்கும் போது அங்க கூடுதல் எஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. கண்டிப்பா. இப்போ இந்த ரஜினி சார் வாய்ஸ் பேசுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம அதை மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி நம்ம அப்படி கண்ணா எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னா இப்படி கையை சுத்தினாலே அது தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க இப்ப ராஜாஜி அவர்களுக்கு ஒரு நீங்களா கிரியேட்டிவா ஒரு வாய்ஸ் கொடுக்கறன்றது உண்மையிலேயே அது டஃப்பான விஷயம். அது மக்கள் ஏத்துக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம வந்து இதை நான் படிச்சுட்டு நான் மட்டும் கேட்டுக்க வச்சுக்கிறது இல்லை இல்லையா. ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்குறாங்கங்கும் போது அவங்க உடனே இப்போ எல்லாராலையும் கமெண்ட்ஸ் கொடுத்துட முடியும், உடனே ரிவ்யூ கொடுத்துட முடியும், அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நான் வந்து கதை ஓசை ஆரம்பித்தது வந்து 2019. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் ஹாரி பாட்டர் கேட்க ஆரம்பித்தது வந்து
2017-18 ஏன்னா 7 புக்க கேட்க எனக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நிறைய தேடல் இருந்தது இந்த மாதிரி தமிழ்ல இருக்கா அப்படிங்கிற தேடல். ஆக்சுவலா வந்து இப்போ எல்லாருமே வந்து புக்கு படிக்கிறாங்க மேம். இப்போ ஆக்சுவலா நானே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன இந்த நமக்கு பாட்டு கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அதனால் இந்த மெத்தட் எனக்கும் தோணியிருக்கு. பட் நம்ம பாட்டுக்கு ஏன் இது ஒரு கதையாக வந்தால் நமக்கு நல்லா இருக்காது, இந்த கதைகள்லாம் நம்ம கேட்ட பழைய விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுறோமே, நம்ம பாட்டி கதை சொன்னது, நம்ம அப்பா கதை சொன்னது, இதெல்லாம் நம்ம மறந்துடுறோமே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டல் மூலயமா யாரும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியலை, மேபி இருந்திருக்கா அப்படின்றது தான் அவங்ககிட்ட கேட்குறேன் அந்த டைம். இப்போ தான் ஒலி வடிவம்ங்கிறது வந்து ஒரு ஒரு 3 வருஷமா தான் வந்து இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டு வருது தமிழ்ல. தமிழ் இங்கிலீஷ்ல ரொம்ப வருஷமா இருக்கு, 15 வருஷமாவே வந்து ஆடியோ புக்ங்கிறது அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல மக்கள் வந்து நிறைய டிரைவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. டிரைவிங்ல ஆடியோ புக் கேக்குறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். படிக்க முடியாத தருணங்கள்லயும் படிக்கிற அனுபவத்தை வந்து இன்னும் ஒரு தரம் ஏத்தி கொடுக்கிறது தான் வந்து ஆடியோ புக்ஸ். கண்டிப்பாக. நம்ம நார்மலாக இப்படி புக் எடுத்து அப்படி புரட்டி அப்படி படிக்கிறதுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம கேட்டல் ஒளி மூலயமா அப்படி கேட்டு அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்க வந்தேன், அதை பற்றி சொல்லலாமா மேம்? நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா குரல் மாற்றி மாற்றி நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த கதாபாத்திரம் நம்ம மனசில் எழுந்து பேசும், நம்ம மனசில் படம் மாதிரி ஓடும். புரியுது புரியுது. நம்ம ஒலி புத்தகமாக கேட்கும்போது அந்த அனுபவம் வந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசலாம், ஒலி புத்தகம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதை செய்யும் அதை செய்யணும், ஆனால் நீங்கள் அதை கேட்டால் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் ஒலி புத்தகத்தை கேட்டு அழுதுருக்காங்க, ஒலி புத்தகத்தை கேட்டு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பல இமோஷனல் ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ ஆடியோ புக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட ஒரு லெவல் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல பாட்டி கதை சொன்னாங்க, நமக்கு வந்து ஒரு மொழியை நம்ம எப்படி வந்து முதல்ல நம்ம அனுபவிக்கிறோம் கேட்கறது மூலமா தான். எந்த குழந்தையும் எழுந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருது இல்ல, கண்டிப்பா முதல்ல கேக்கும் பேசும் அதுக்கப்புறம் தான் படிக்கிறது எழுதுறதுங்கிறது இல்லையா. கேக்குறதுங்கிறது ஒரு நமக்கு பழகின ஒரு விஷயம். சின்ன வயசுல அம்மா வந்து வேலைக்கு கூட்டு போவாங்க, அவங்க ஒர்க்கு கூட்டு போவாங்க. அப்ப அந்த ரேடியோ ஒன்று இருக்கும் அம்மாவோட அந்த கம்பெனில, அந்த ரேடியோல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேம், ஒளிச்சித்திரம் போடுவாங்க. அதை உட்காந்து நாங்க அப்படியே உட்காந்து 3 மணி நேரம் நானே என் தம்பி இப்படி உட்காந்து கேட்டே இருப்போம் அந்த படங்கள்லாம், வாரத்துல ஒரு படம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த ஐடியா வந்து அப்ப யோசிச்சிருக்கேங்க. பட் ஏன் அதை வந்து புக்கா வந்து கொண்டு வரல அந்த ஐடியா உங்களுக்கு? நீங்க அப்பெல்லாம் அதை யோசிச்சிருக்கீங்களா மேம்? நீங்க சொன்னீங்க 2017 தான் ஹாரி பாட்டர் பார்த்து இது பண்ணேன், நீங்க ஒளிச்சித்திரம் அதெல்லாம் கேட்டு அப்ப ஏதாவது உங்களுக்கு அந்த ஐடியா எதுவும் இல்ல? ஒளிச்சித்திரம்ங்கிறது நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஒரு மாதிரி ஒரு முடிஞ்சு போயிட்ட ஒரு விஷயம் இல்ல. ஓகே மேம். அண்ட் இன்னொன்னு, அந்த காலத்து சினிமாக்கள்ல டயலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவலா நம்ம பார்க்க முடியலனாலும் அந்த கதாபாத்திரங்கள் பேசுறத வச்சு நம்மளால கதையை புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஒரு படத்தை நான் வெறும் ஒளிச்சித்திரமா போட்டா உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல மேம். ஏன்னா அதுல டயலாக் கம்மியா இருக்கும், விஜுவல் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த காலத்து திரைப்படங்கள் வந்து நாடகங்கள் மாதிரி இருந்ததுனால வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால அது ஒளிச்சித்திரம்ங்கிறது ஒரு கான்செப்டா இருந்தது. ஆனா அந்த ஒளிச்சித்திரம்ங்கிற கான்செப்ட் மாற ஆரம்பிச்சிடுச்சு, ஏன்னா படங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த பாயிண்ட்ல எனக்கு தோணல இந்த ஒரு ஆங்கில ஒலி புத்தகம் கேட்கும் போது தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு சீரியஸா தோணும். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க மேம். இந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து நீங்கள் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் இதெல்லாம் நிறைய நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் நிறைய அதை கேட்டிருக்கோம், மக்களும் நிறைய கேட்டிருக்காங்க. பட் மக்களுக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் மேம். இப்போ நானும் அவங்க தான் நேற்று கேட்கும்போதெல்லாம் எனக்கு சில கேரக்டர் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ எங்கள் எல்லாரையும் தாண்டி உங்களுக்கு எப்பயாவது ஒரு நாள் வேறு லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லை இந்த சிறுகதை இந்த நாவல் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணி இருக்கணும், லிங்க் ஆகிருக்கும்ல, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. கதை ஓசையில் நான் பண்ண ஆரம்பித்தப்போ பொன்னியின் செல்வன் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஏன்னா பல பேர் பொன்னியின் செல்வனை பல விதங்களில் பல மாதிரி கொடுத்துட்டாங்க மக்களுக்கு. ஓகே. ஸோ நம்மளும் அதையே பண்ண வேண்டாம், நம்ம வந்து வேற வேற கதைகள், மக்களுக்கு தெரியாத கதைகள், தெரியாத எழுத்தாளர்கள், நல்ல நல்ல கதைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலரா இருந்து கிட்டத்தட்ட 270 சாப்டர் பொன்னியின் செல்வன்ங்கிறது. அதுல வந்து மினிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு மட்டும் பார்த்தாலே ஒரு 25 கேரக்டராவது இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். 25 கேரக்டருக்கு ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு வாய்ஸை ஞாபகம் வச்சுட்டு அந்த வாய்ஸை முதல் பாகத்தில் கொடுத்த மாதிரியே 5வது பாகத்தில் கொடுத்துட்டு தினமொரு அத்தியாயம் வேற 270 சொச்ச அத்தியாயங்களை நம்ம வந்து
தினம் தவறாம கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு பிரம்ம பிரயத்தனமா இருந்துச்சு எனக்கு. ஆனா அதை நான் பண்ணேன். சூப்பர். கதை யோசையில பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சு நவம்பர் மாசம் 5ஆம் தேதி நினைக்கிறேன், யோசிச்சு பாருங்க, ஜனவரியில ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் தினம் ஒரு அத்தியாயம் கதை யோசையில. அதை தொடர்ந்து பல பேர் கேட்டுட்டு வந்தாங்க. ஒரு நாள் நான் 10 மணிக்கு எபிசோட் போஸ்ட் பண்ணலனா எனக்கு மெசேஜ் வந்துடும், மெயில் வந்துடும், என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்க போடல அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும்போது சரி, நம்மளால வந்து இந்த மாதிரி ஒரு 25 கதாபாத்திரத்துக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு குரல் நம்மளால கொடுக்க முடியுது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து ஒழுங்கா பண்றோமா அப்படிங்கிறது. எனக்கு அதை வந்து பொன்னியின் செல்வன் கத்து கொடுத்துச்சு. அந்த நிறைய வாய்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு அதுல பர்டிகுலரா உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரினா நீங்க எதை வந்து ரசிக்கிறீங்க? பிடிச்சதுன்னு இல்லாம நான் ரொம்ப மெனக்கெட்டேன் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். லாசாராவோட பூரணின்னு ஒரு சிறுகதை, சிறுகதைன்னு பேரு, அது நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரும். அதுல வந்து இந்த பூரணிங்கிற கேரக்டர் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற வயதான பெண்மணி. இந்த கதையை வந்து நான் 2 தடவை முழுக்க ரெக்கார்ட் பண்ணேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 15 நிமிஷத்துக்கே 3 மணி நேரம் சொன்னேன், இது 1.5 மணி நேரம் கதை. நான் 2 தடவை ரெக்கார்ட் பண்றேன், எடிட் பண்றேன், கியூசி பண்றேன், ஆனா எனக்கு திருப்தியாவே இல்லை. நான் வந்து என்ன பண்ணலாம், ஏன் இது நமக்கு திருப்தி அமையல அப்படிங்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பூரணி ஆத்தாவோட குரல் இருக்குல்ல, அது வந்து பூரணி ஆத்தா மாதிரி எனக்கு கேட்கல. ஓகே. அதனால வந்து நான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கதையை இப்போதைக்கு வச்சிடலாம், வேற கதையெல்லாம் பண்ணலாம், அப்புறமா திரும்ப இதுக்கு வரலாம்னு போது, அப்போ ஒரு நாள் காலையில எழுந்து பேசும்போது இதுதான் பூரணி ஆத்தா குரல் அப்படின்னு எனக்கு, கொஞ்சம் கரகரன் தொண்டை குரல் கட்டி ஒரு மாதிரி இருந்தது குரல், இதுதான் பூரணி ஆத்தா குரல்னு சொல்லிட்டு அப்ப உடனே உட்காந்து பூரணி ஆத்தா டைலாக் எல்லாம் மட்டும் அந்த தொண்டை கட்டின குரல்லையே ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்ட் பண்ணி பழைய 2 தடவை எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததுல, அதை எடுத்து அதுலேருந்து பூரணி ஆத்தா டைலாக் எல்லாம் மட்டும் தூக்கிட்டு இந்த டைலாக வந்து உள்ள எடிட் பண்ணி இன்சர்ட் பண்ணி கேட்கும் போது எனக்கு வந்து இதுதான் திருப்தியா இருக்கு. சூப்பர் மேம். இது வந்து ஒரு இப்போ அந்த கதையை கேட்டால் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுது, அது வேற விஷயம். ஆனால் அப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு பூரண அனுபவமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் அதை சொல்லவும் சொன்னாங்க. எனக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேம் செக்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை கொடுத்துடலாமா? இப்போ வந்து எங்கள் கையில் ஒரு 5 சீட்டு இருக்கு மேம். இப்போ கிளி மாதிரி நீங்கள் அந்த சீட்டை எடுக்க போறீங்க. எடுத்துட்டு அதில் யாரை பற்றி வேணால், அந்த டாபிக் யாரை பற்றி வேணால் இருக்கு மேம், அந்த டாப்பிக்கில் இருக்கவங்களை பற்றி நீங்கள் இப்போ எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறீங்க மேம். சொல்லும் போதே கீழே விழுகுது. ஓகே, எடுத்துக்கோங்க மேம். லாசாரா. லாசாரா, சூப்பர் மேம். சொல்லுங்க மேம். லாசாராங்கிறது வந்து லாச ராமாமிருதம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படைப்பாளிகளில் ஒருத்தர். ஓகே. நான் காலேஜ் படிக்கும் போது இவரை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பித்தேன். ஓகே. அவரோட ஒரு விஷயம் என்ன சொல்வாருன்னா, நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா வாய் வெந்து போகணும், அதான் வந்து ஒரு வார்த்தையோட பவர். அப்படின்னா நாக்கு வெந்து போகணும், அந்த எஃபெக்ட் கொடுக்கணும், அந்த எஃபெக்ட் ஒரு வேர்டோட பவர்ங்கிறது அதுதான் அப்படிங்கறத அவர் சொல்வாரு. புரியுது, புரியுது. சுஜாதா என்ன சொல்றாருன்னா, லாசாராவை படிக்காதவன் தமிழ் சிறுகதையை பத்தி பேசவே லாய்க்கில்லைன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு ரொம்ப முக்கியமான எழுத்தாளர். இப்போ உங்களுக்கான அடுத்த சீட்டு என்னன்னு எடுத்துருங்க மேம். சுஜாதா. சுஜாதா சார், சுஜாதாங்கிற ஆளுமையை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. புக் படிக்காதவங்க கூட அவர் படத்தை பார்த்திருப்பாங்க. சுஜாதாவோட கதைகளை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே படிச்சிட்டு இருக்கேன். அவர் வந்து எழுதாத விஷயமே கிடையாது, எதை பத்தி வேணாலும் அவரால் எழுத முடியும். அதுல வந்து சுஜாதாவோட கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி என்ன ஒரு ஒரு இலக்கிய விழால பேச சொன்னாங்க. சுஜாதாவோட கட்டுரைகள் அதுல வந்து மேடம் சுஜாதா வந்திருந்தாங்க. சுஜாதா யார் பேரை வச்சு எழுதுறாரோ அவங்க அங்க இருந்தாங்க. எனக்கு வந்து சுஜாதாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, எழுத்தாளர் சுஜாதாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனா மேடம் மூலமா அவரை வந்து பார்த்த ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து கிடைச்சது அந்த விழால. அவ்வளோ ஒரு அருமையான கதை சொல்லி அவங்க அவங்க அந்த விழால பேசுறாங்க. என்னமா கேஷுவலா அப்படியே பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே வருது ஒரு ஒரு கதைங்கிறது. அவர் சுஜாதாவை பத்தி பேசுறாங்க, அப்படியே ஒரு ஃப்ளோ, அவ்வளோ அழகா வந்து அவங்க இது பேசுறாங்க. அவங்கள வந்து தனியா சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவமும் இந்த வயசுலயும் அவங்க அப்படி பேசுறாங்க. இந்த வயசுலயும் அவங்களுக்கு 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், சுஜாதா சார் வாழ்ந்த வீடு அப்படிங்கும் போதே அது ஒரு ஒரு புல்லரிப்பான ஒரு அனுபவம். அடுத்த சீட் என்னன்னு பாத்துடலாமா மேம்? நல்ல சீட்டா இருக்கணும்.
பெருமாள் முருகன். பெருமாள் முருகன் இந்த இந்த சமகால இலக்கிய சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் வந்து பெருமாள் முருகன். அவரோட கதையை வந்து எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மாதுரபாகன் அப்படின்ற ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் புக்கு இது. ஒரு 2013 வாக்கில் நினைக்கிறேன் புக்கெல்லாம் போட்டு எரிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு புக்கு. அந்த புக்கை எரிச்சு இந்த புக்கை வந்து யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி, இனிமேல் இதை பதிப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு. ஏ மேம், அப்படி என்ன சமாச்சாரம்? அது நீங்கள் வந்து புக்கை கேளுங்க, கண்டிப்பாக கேட்குறேன். ஸ்பாய்லர் சொல்லக்கூடாதுல்ல நம்ம மக்களுக்கு. ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டி விடணும், அவங்க போய் கேட்கணும். அதுதான் வந்து நம்மளோட இது. கண்டிப்பாக இது நான் ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டேன், ஸோ மன்னித்து விடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்டோரியை கேட்டுட்டு ஃபோன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஓகே, இதாங்க அடுத்த சீட்டு. கல்கி. கல்கி ஆக்சுவலி இவங்களும் எல்லாருக்குமே, யாருக்கு பிடிக்காது இவரை? இப்போ பொன்னியின் செல்வன்கிறது படமாக வேற வரப்போகுது, அதனால எல்லாரும் ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க பொன்னியின் செல்வனை பற்றி. கல்கியோட சிறுகதைகள் வந்து அவரோட ஹாஸ்யம் சர்க்காசம்னு சொல்லுவோம், ஒரு நக்கல், அது வந்து சொட்டும் அப்படியே அவரோட கதைகள்ல. அதை கேட்கும் போது நம்மளால சிரிக்காம கேட்கவே முடியாது. அவர் வந்து என்னமா எழுதியிருக்காரு அப்படின்னு. அடுத்த சீட்டு, கடைசி சீட்டு. கடைசி சீட்டு பாத்திரலாம் மேம். அதிர்ஷ்டசாலி யாருன்னு? இவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவர் தான் வந்து என்னோட கதை சொல்லியா என்னோட ஒரு இருக்கிற பரிணாமத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவோம். யாரா இருக்கும்? நானே அதான் இவரோட கதைகள் நான் நிறைய வந்து கேட்டு வளர்ந்துருக்கேன். என்னோட இந்த இந்த புத்தகம் படிக்கணும், இந்த புத்தகம் படிக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து வழிகாட்டினவங்க. கதை ஓசையில் வந்து இவரோட கதையை தான் நான் முத முதல்ல படித்தேன். யார் அப்படின்னா என்னோட அப்பா வரதராஜன் பேர். அவரும் ஒரு எழுத்தாளர். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த இந்த எழுத்தாளரை படி, இந்த புக்கை படி வழிகாட்டினது, லாசாராவை எனக்கு அறிமுகப்படுத்தினது. சூப்பர் மேம், இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து விளாண்டுருக்கீங்க. அதுவும் நாங்கள் கொடுத்த அந்த சீட்டுலாம் அழகாக இருந்துச்சா மேம்? அந்த பேர்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி சீட்டு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ மேம், ரொம்ப சூப்பராக வந்து அழகாக க்வெஸ்சன் சொன்னீங்க. இப்போ அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் மேம். அதாவது மேம், நீங்கள் ஸ்டோரி டெல் ஆப் இருக்குல்ல மேம், அதில் தினசரி வந்து கதைகள்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்க, நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் டெய்லி எத்தனை கதை சொல்லுவீங்க? அது எப்படி நம்ம இன்னைக்கு இதை பண்ணிடலாம்ப்பா, இன்னைக்கு இதை சொல்லிடலாம்ப்பா, நான் எப்படி பிளான் பண்ணுவீங்க, எப்படி ஷெட்யூல் பண்ணுவீங்க மேம்? அது மட்டும் சொல்கிறீங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னோட பாட்காஸ்ட் கதை ஓசை, இன்னொன்று வந்து ஸ்டோரி டெல். ஸ்டோரி டெல்ல வந்து என்ன மாதிரி பல குரல் கலைஞர்கள் கதைகள் சொல்கிறாங்க, கதை ஓசையில் நான் மட்டும்தான் சொல்வேன். ஸோ கதை ஓசையில் என்ன கதை போட போகிறோம், அடுத்தது என்ன நாவல் அப்படிங்கிறத பிளான் பண்ணி, இப்போ பொன்னியின் செல்வன் தினம் ஒரு அத்தியாயம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நான் பிளான் பண்ணி முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறது பண்ணிடுவேன். நான் வந்து சில எழுத்தாளர்களோட கதைகளை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த எழுத்தாளர்கள் உள்ள லிஸ்ட்டில் நமக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த எழுத்தாளர் படிக்கணும், இந்த எழுத்தாளர் படிக்கணும். அதில் வந்து நான் சாண்டிலின் அவர்கள்ட்ட படிச்சுட்டேன், சுஜாதா அவர்கள்ட்ட படிச்சுட்டேன். எனக்கு வந்து அம்பை அவர்கள், இப்போது இந்த வருஷம் சாகித்ய அகாடமி பரிசு வின் பண்ண அம்பை அவர்களோட கதையை படிக்கணும்னு ஆசை. அது இன்னும் நடக்கலை, கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவான ஒரு ஆன்சர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம், கொஸ்டின்லாம் என்னோட அறிவை கொஞ்சம் வளர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சம் அறிவுக்கு ரெஸ்ட் தேவைப்படுறதுனால உங்களுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் ஒன்று கொடுக்கலாம். ஐ மீன் அப்படிலாம் இல்லை மேம், ஒரு ஜாலியான ஒரு கேம் தான், ரேப்பிட் ஃபயர் விளாட்லாம். ஏன்னா அதில் தான் உங்களை மாட்டி விட முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை நீங்கள் எல்லா இதுலேயுமே சிக்காமல் தப்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த ரேப்பிட் ஃபயர் இப்போ நம்ம விளாண்டுடலாம் மேம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் சுஜாதா அவர்களா, பாலகுமாரன் சார் அவர்களா? ஐயோ, கஷ்டமா கேள்வி கேக்குறீங்களே. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும், சுஜாதா அவர்களா பாலகுமாரன் சார் அவர்களா? சுஜாதா, ஏன்னா அவர் எதை பத்தி எழுதல அதுக்காக. ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல எழுத்தாளர், ரொம்ப நல்ல, அவங்களுக்கு நிறைய படிச்சாலும் சுஜாதாவோட வெரைட்டிக்காக சுஜாதா. கல்கி அவர்கள் வந்து எழுதின புத்தகத்துல உங்களுக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்குமா, சிவகாமியின் சபதம் பிடிக்குமா? சிவகாமியின் சபதம் தான் பிடிக்கும். இது கேட்கற நிறைய பேர் ஷாக் ஆவாங்க. எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. டக்குன்னு சொல்லிட்டேன்ல, இது வந்து பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ஒரு மாபெரும் படைப்புன்னு இருந்தாலும் சிவகாமியின் சபதம் ஒரு முழுமையான படைப்புன்னு எனக்கு தோணும். அதுல இருக்கிற அந்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு ஸ்டோரிக்கு ஒரு எண்டு எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே, அதனால எனக்கு சிவகாமியின் சபதம் தான் பிடிக்கும். ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து இங்கே தமிழில் வந்து எனக்கு ரைட்டரில் சுஜாதா சார் பிடிக்குன்னு இப்போ சொன்னீங்க, அதே மாதிரி அதர் லாங்குவேஜில் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் யார் மேம்? டக்குன்னு ஜே கே ரவுலிங்.
ஹாரி பாட்டரோட எழுத்தாளர் ஜே கே ரோலிங். அது ஹாரி பாட்டரை பத்தி நான் பேசணும்னா அது ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். ஜே கே ரோலிங் தான் எனக்கு பார்க்கணும், யாரையாவது நீ போய் பார்க்கணும், யாரை பாக்குறேன்னா நான் ஜே கே ரோலிங் தான் சொல்லுவேன். மேம் இப்பதான் இப்பதான் உங்களை மாட்டி விட நேரம் வந்துச்சு. பொன்னியின் செல்வன்ல நீங்க 25 வயசுக்கு டப்பிங் ஐ மீன் குரல் கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் 10 செகண்ட்ல நீங்க சொல்லணும் மேம். ரெடி மேம். அருள்மொழிவர்மன், நந்தினி, குந்தவை, வானதி, கந்தமாறன், வந்தியத்தேவன், பெரிய பழுவேற்றையர், சின்ன பழுவேற்றையர், சுந்தர சோழர், பார்த்திபேந்திர பல்லவன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கடைசி ஒரு இதுல மாட்டை பார்த்தீங்க அப்படியே தப்பிச்சிட்டீங்க. ஓகே சூப்பர் மேம் சூப்பர் மேம். இங்கே வந்து இப்போ புக்ஸ் நிறையா படிக்கிறீங்க, அது தாண்டி வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதையெல்லாம் எது இதெல்லாம் இல்லை மேம் அப்படி ஒரு ஆளாகவே நீங்கள் இப்போ இல்லை அப்படின்னு தான் நீங்கள் இதை தாண்டி என்ன பண்ணுவீங்க? நிறைய பாட்டு கேட்பேன், பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். என்ன என்ன சாங்ஸ்லாம் மேம் கேட்பீங்க? இளையராஜா, ஏ ரஹ்மான், வித்யாசாகர், மெலடி சாங்ஸ். மெலடி சாங்ஸ் இல்லைனா வந்து ஏதாவது ஆர்ட் பண்ணணும், ட்ராயிங், பெயிண்டிங், ஓகே ஓகே, ட்ராயிங், கலரிங் அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் ஆர்ட்லேயே தான் இருந்திருப்பீங்க, வேற நமக்கு தெரியல எதுவும். சூப்பர் சூப்பர் மேம். ஓகே கஷ்டப்பட்டு ரேபிட் ஃபயர் யோசிச்சோம், பட் அதில் ஒரு ரெண்டு இடத்துல மாட்டினாலும் நீங்கள் மற்ற மூணு ஆன்சருக்கு வந்து படக் படக் படக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அதை கேட்டே ஆகணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கலாம், இத்தனை விஷயம் இருக்குது மேம். நான் ஒரு பெண் வந்து ஒரு துறையில் சர்வே பண்ணோம் அப்படின்னா அது எந்த துறையாக இருந்தாலும் முக்கியமாக இந்த துறையில் வளர்ந்து வர பெண்கள் நிறைய பேர், இன்றைக்கி ஆண்களோட பெண்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும். அதே டைம் வந்து பெண்களை வரக்கூடாது, நீங்கள் இந்த துறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற நிறைய பேரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, இது ரெண்டு கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெண்ணால் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு முடியாது. ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அந்த ஃபேமிலி சப்போர்ட்டை உருவாக்கக்கூடிய சக்தி எல்லா பெண்களுக்கும் உண்டு. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காததும் அவங்களோட கையில தான் இருக்கு. ஒரு பெண் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஒரு பெண்ணால. அதனால கண்டிப்பா, அதனால எனக்கு இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற புரிதல், எனக்கு இந்த விஷயத்த பண்றதுக்கான தகுதி இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு லேர்னிங், இதெல்லாம் தேவை. இப்ப பெண்கள் ஆண்கள்னே இல்லாம பல பேர் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது பண்றதுக்குரிய தகுதி இருக்கா, அதுக்கான ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல கண்டிப்பா. சோ பெண்கள் வந்து அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு பக்கம் சப்போர்ட் உருவாக்குறது, சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கிறது, இன்னொரு பக்கம் தன்னையே தான் டெவலப் பண்ணிக்கிறது, மூணாவது கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சூப்பர் மேம். இந்த உங்களோட இந்த அழகான நேரத்தை வந்து எங்களுடைய நேயர்களுக்காக ரொம்ப ப்ரீஷியஸாக கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கேட்டதுக்கெலாம் வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களோட டயத்தை வந்து நம்ம தீபிகா அருண் மேம் வந்து அவங்க டைம்லாம் வந்து நமக்கு ப்ரீஷியஸாக கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க எனக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். Thank you.